ஜெசிபிட்டு சமையலில் இன்றைக்கி நாம் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஓவன் யூஸ் பண்ணலை, பீட்டர் யூஸ் பண்ணலை, பட்டர் யூஸ் பண்ணலை, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணலை, பேக்கிங் சோடா இதெல்லாமே யூஸ் பண்ணாமல் செய்திருக்க கேக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் கேக் செய்யக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு பொடிச்ச சுகர் எடுத்துட்டேன். 4 முட்டை எடுத்துகிட்டேன். அதில் ஒயிட் தனியாக பிரிச்சுக்கிறேன், எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாதி லெமனில் உள்ள ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இனி நம்ம மைதா மாவை சலிச்சு எடுத்துப்போம். மாவை நம்ம அரிசி எடுத்துட்டோம். இனி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம முட்டைக்கை வெள்ளைய விடுங்க, விட்டுட்டு அதை நல்லா நம்ம அடிக்கணும். இப்படி கொஞ்சம் சரித்து வச்சு நீங்கள் நல்லா அடிச்சுட்டு இருங்க. பாருங்கள், இப்படி சரித்து வச்சுட்டு இப்படி நல்லா அடிக்கணும். நான் நல்லா அடிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் பபிள்ஸ் வருது. நம்ம நல்லா அடிக்கிற டைமில் நல்லா பபிள்ஸ் வரும். பாருங்கள், நீங்கள் இது வச்சும் நீங்கள் அடிச்சிக்கலாம், அல்லது ஏதாவது ஸ்பூன் இருந்ததுன்னா ஸ்பூன் வந்து வச்சு அடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் அடிக்கிற நேரம் நமக்கு பசு வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. என்னது பாத்திரத்தை இப்போ அரிசி வச்சுருக்கணும், நேரம் வச்சுருந்தோன்னா இவ்வளோத்துக்கு சீக்கிரமாக அடிப்படாது. நீங்கள் சரிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு இதேமாரி வரும். இனி இதுக்க கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்மகிட்ட இருந்த சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க. ஒரே அடியாக ஆட் பண்ணாண்டா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக இதை பிரித்து வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எல்லா சுகரையும் ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள் இப்படி இருக்கும். இனி நம்ம நம்மகிட்ட இருந்த இந்த எல்லோ இவை ஆட் பண்ணணும். ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. மெதுவாக இனி கலக்கி விடுங்க. அடுத்தது ஒன்று ஆட் பண்ணுங்கள். மெதுவாக ஆட் பண்ண போதும், மெதுவாக கலக்கிட்டு வாங்க. இனி மாவு போடுற டைம்லையும் நம்ம மெதுவாக தான் கலக்கி எடுக்கணும். இனி இதுக்க கூட நம்மகிட்ட இருந்த அரை லெமன் ஜூஸ் இருந்துல்ல, அதை இதுக்க கூட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு நம்மகிட்ட இருந்த மாவை மொத்தமாக நீங்கள் இதுக்க கூட ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதையும் ஒரு 3 பேட்சாக ஆட் பண்ணிவிடுங்க. வேணும்னா ஒரு கப் கூட நான் 2 டைம்ஸ் சலித்து எடுத்திருந்தேன். நீங்களும் 2 டைம்ஸ் சலித்து எடுத்துடுங்க, அல்லது இன்னொரு கப் கூட நீங்கள் சலித்து எடுத்துக்கலாம். வேணால் ஒரு கப் காட்டுறேன். பாருங்கள் இதில் சலித்து இதில் 3 பேட்சாக இதை போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் மெதுவாக கலக்கணும். பாருங்கள் மெதுவாக செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிடுங்க. இது ஒருக்க கலக்கி விட்ட பிறகு நான் 3rd பேட்ச் போடுவேன். நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். நம்ம லாஸ்ட் பேட்ச்சு மாவும் போட்டுட்டோம். பாருங்கள் கட்டிகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். பாருங்கள் இனி இதுக்க கூட நம்மகிட்ட இருந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 2 ஸ்பூன் விட்டுடுங்க. விட்டு இதை கலந்துடுங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாட்டு நீங்கள் வந்து பட்டரை உரிக்கும் விட்டுக்கலாம், அல்லது நெய்யை உரிக்கும் விட்டுக்கலாம்.
ना வந்து ஆயில் யூஸ் பண்றேன் இனி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஒரு அதுல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க வந்து வீட்ல இருக்கிற எந்த பாத்திரனாலும் எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள் எல்லாமே இந்த ஆயில் அப்ளை பண்ணிடுங்க நான் அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் இனி இதுல வந்து இந்த ஓரங்கள் எல்லா இடத்துலயும் வந்து நாம வந்து மைதா மாவு தூவிடுங்க இங்க ஓரங்கள் எல்லா இடத்துலயும் தூவிடுங்க நான் தூவிட்டு காட்டுறேன் எல்லா இடமும் மைதா மாவு தூவிட்டோம் இனி இத கட்டி இந்த மைதா மாவை எடுத்துடுங்க பாருங்க அதல ஒட்டி இருந்ததெல்லாம் வந்துருச்சு பாருங்க இப்படி இருக்கும் இனி நம்மட்ட இருந்தத மாவை இதுக்கு கூட விடுவோம் பாருங்க இங்க பாருங்க இத ஒரு 2 டைம்ஸ் டாப் பண்ணிடுங்க ஒரு குச்சியால இப்படி பண்ணி விடுங்க அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும் அல்லது டாப் பண்ணி விடுங்க நான் ஒரு பாத்திரத்தை வந்து 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சி நான் ஹீட் பண்றேன் நான் உப்பு ஒண்ணுமே போடல சும்மா வந்து தான் ஹீட் பண்ணி எடுக்கிறேன் ஸ்டாண்ட் ஒண்ணுமே வைக்கல நான் 10 மினிட்ஸ் வந்து இத ஹீட் பண்ணிட்டோம் இனி வந்து இத அப்படியே வைக்கணும் இத வச்சிட்டோம் வச்ச பிறகு இத மூடி போடணும் இடையில வந்து நீங்க மூடிய ஒண்ணுமே திறக்க கூடாது நம்ம இதுல ஒரு ஓட்டை இருக்கு இத வந்து இதா பேப்பர் வச்சி நம்ம மூடிக்கிறோம் இனி வந்து நம்ம அடுப்ப வந்து சிம் அல சிம் விட கொஞ்சம் கூட்டி வச்சா ஒண்ணேல நல்ல தீ வேண்டாம் फ्रेंड्स இங்க பாருங்க நமக்கு கொஞ்சம் பொம்மி வந்திருக்குது நான் இதுல வந்து ஒரு பேப்பர் வச்சிருக்கேன் இதுல இருக்கிற ஓட்டை அடைச்சிருக்கேன் நாம இடையில ஒரு டைமுமே இத ஓபன் பண்ண கூடாது ஓபன் பண்ணீங்கனா அது பொம்மி வரது வந்து அப்படியே உள்ள போய் அமிங்கிரும் அதுக்கு பிறகு நமக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் கரெக்ட்டா வராது फ्रेंड्स பாருங்க நான் 40 மினிட்ஸ் ஆயிட்டு பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு நமக்கு இது வெந்துட்டு இனி வந்து நம்ம இத எடுத்துக்கலாம் फ्रेंड्स இது நம்ம வெளிய எடுத்துட்டோம் இங்க பாருங்க நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு நம்ம வந்து இடையில நீங்க வந்து இத ஓபன் பண்ணி பார்த்தாலோ நமக்கு வந்து இப்படி பொம்மி வராது அப்படியே உள்ள போறோம் உள்ள போன பிறகு நமக்கு அது வெளிய நிமிந்து வராது இனி வந்து உடனே நாம இத வெளிய எடுக்க கூடாது இதுக்கு சூடு ஆறன பிறகு தான் இத வெளிய சூடு ஆறன பிறகு இந்த ஓரங்கள் எல்லாம் கத்தியால கொஞ்சம் இளக்கி விடுங்க फ्रेंड्स கேக் ரெடி ஆயிட்டு பாருங்க சாஃப்ட்டா இருக்கும் फ्रेंड्स இங்க பாருங்க கேக் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு நல்ல சாஃப்ட்டா நல்ல டேஸ்டா இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஒரு கெமிக்கலமே யூஸ் பண்ணல வீட்ல இருக்கிற திங்ஸ் மட்டும் வச்சி நம்ம செய்துறோம் பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு நல்ல டேஸ்டாவும் வந்திருக்கு நாம இத குழந்தைகளுக்கு தைரியமா செய்து கொடுக்கலாம் இங்க பாருங்க அடி பாகம் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும் மேல் பாகம் வந்து உங்களுக்கு ஒயிட்டா இருக்கும் அடியில வந்து இந்த கலர் வந்திருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू